எல்லாம் அல்ல சிவபரம்பர்களின் திருவருட்கரணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல் ஆசையனும் அப்படின்ற தலைப்பில் 30 பாடல் வரைக்கும் நேற்றைய பாடமாக முடிஞ்சிருக்கு. இன்றைய பாடத்தில் அவர் என்ன செய்யலாம், என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கடத்தை மண்ணனல் உடைந்த போதோ, இந்த கர்ம ஜடத்தை பொய்யனல் இறந்த போதோ, சொலத்தர்மம் விசத்தை நல் அமிர்தா உண்டு, பொன் பொது வெளிக்கே நடத்தை காட்டி எவ்வுயிரையும் நடத்திக்கும் நலப்பு. எம்பெருமான் வந்து விஷத்தையே, பிற உயிர்கள் வாழ்வதற்காக வந்து விஷத்தையே அமிர்தமாக மாற்றி தான் உண்டு என்ன, அப்படிப்பட்ட அவனை நான் வந்து தலைவனாக அடைஞ்சிருக்கிறேன். கடத்தை மண்ணனால் உடைந்த போதும், ஒரு மண்பானை இருக்குது, அது தண்ணி தேய்ச்சிருக்கோம், இப்போ ரொம்ப வெத்த நேரத்தில் குடிக்கிறதுக்குன்னு மண்பானையில் தண்ணி தேய்ச்சிருக்கிறோம். அந்த மண்பானையில் ஊற்றி தண்ணி தேய்ச்சிருக்கும் போது அது உடஞ்ச பிறகுதான் நமக்கு அது மண்பானான்னு தெரியும். மண்பானையில் தண்ணி தேய்க்கும் போதே இது குளிர்ச்சியானது, இந்த இது வந்து நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னா மண்பானை உடையக்கூடியது, பத்திரமாக நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு தானே ஊற்றி வைக்கிறோம். அது உடஞ்ச போது தான் மண்பானைன்னு தெரியுது, உடையதுக்கு முன்னாலே மண்பானை தான் உடையக்கூடிய இயல்புடையதான் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி இந்த உடல் வந்து செத்த பிறகு இது ஜடம், செத்து போச்சே ஐயோ உடல் சமமாயிருச்சே அப்படின்னா தெரியும். இந்த உடல் இருக்கும்போதே இது பாஞ்ச பௌதீகமான இந்த உடல், இதில் ரத்த அஸ்தி மாமிஸ்தமான எல்லா கலவைகளும் கலந்தான் அந்த உடலுங்கக்கூடிய மெய்ஞான உணர்வு எனக்கு வந்திருக்கிறதானே செய்யணும், அது வரலையே. கடத்தை மனநலல் உடைந்த போதோ, அது அந்த கடம் வந்து உடைஞ்ச போது தானே எனக்கு தெரியணும். இந்த கர்ம ஜடத்தை பொய்யனல் இறந்த போதோ, இந்த கர்மாந்தம் பிடிச்ச இந்த மரம் சோறும் 9 வாயில் கொண்ட இந்த உடம்பை வந்து இது இறந்த போது தான் இது மண்ணால் ஆனது அப்படின்னு நமக்கு தெரிய போதா. பொய்யனல் இறந்த போதோ சுலத்தர்மம் விசத்தை நல் அமர்தால் உண்டு, பொன்பது வெளிக்கே நடத்த காட்டி எவ்வுயிரையும் நடத்திக்கும் நடத்தும். நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா விசத்தை நல் அமர்தால் உண்டு, எந்த விஷத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த விஷத்தை உலகுயிர்களுக்காக வேண்டி நீ தியாகம் பண்ணி நீ அமிர்தமாக மாற்றி அமைச்சவன். அப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய விஷத்தையும் நீ மாற்றி அமைச்சு என்னுடைய உடலில் என்னென்ன வேண்டாத ஆற்றல் இருக்கோ அதையெல்லாம் வெளியேற்றிவிட்டு நீ உன்னுடைய அருட்கரணத்தை அருட்சக்தியை எனக்குள்ளே நிரப்பலாமே. நீ வந்து இந்த வெளி முழுதும் நீ நடனமாடக்கூடிய நீ என்னுடைய உடலிலும் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொண்டு நீ நடனமாடலாமேன்னு சொல்கிறார். விஷத்தை நல்ல அமர்தால் உண்டு, 9 வெளிக்கையை நடத்த காட்டி என் உயிரையும் நடப்பிக்கும் நலத்தோய். நான் எனவும் நீ எனவும் இருதன்மை நாடாமல் நடுவே சும்மா தான் அமரும் நிலையறிவே சத்தியம் சத்தியமென நீ தன்னியனேற்கு மோனகுரு ஆசியும் கைகாட்டினையே, திரும்பவும் நான் முளைத்து தோன்றி மானத மார்க்கம் புரிந்து இங்கு அறைந்தேனே பறந்தேனே வஞ்சனேனே. நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமாப்பா, உன்னுடைய கருணாயை தன்மை எப்படி இருக்கு, என்னுடைய சிறுமை எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். நீ மோன குரு ஆகி எனக்காக வந்து வந்த குருவிற்கெல்லாம் குருவான நீ என் பொறுத்து மௌன குரு ஒரு உருவம் தாங்கி வந்து எனக்கு மோன நிலை என்ன அப்படின்னு நீ உபதேசம் பண்ணினேன். அப்படி பண்ணின போது நான் எனவும் நீ எனவும் இருதன்மை நாடாமல் நடுவே சும்மா தான் அமரும் நிலையிலே சத்தியம் சத்தியம் என நீ தமியனேயிற்கு மோன குரு ஆகியும் கைகாட்டினேன். நீ எனக்கு வந்து என்ன செஞ்ச, நான் தான் அப்படிங்கக்கூடிய இரண்டு தன்மை இருக்கக்கூடாது, அப்படி என்ன நீயே எல்லாமாக இருக்கணும், அதில் நான் என்பதும் இந்த ஜடவஸ்துங்கிறதும் முளைக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அருள் பாலித்தாய். நான் எனவும் நீ எனவும் இருதன்மை நாடாமல் நடுவே சும்மா தான் அமரும் நிலையதுவே சத்தியம் சத்தியம் என நீ தமிய நேர் குலைத்தாய். நீ வேற எதையும் நீ செய்ய வேண்டாம், நீ எதை நல்லதை பற்றி நினைக்க வேண்டாம், கெட்டதை பற்றி நினைக்க வேண்டாம், நான் அப்படிங்கக்கூடியதை பற்றி நினைக்க வேண்டாம். அந்த பரம் இருக்கு, அது என்னோடு ஆனந்த நடனமாடிக்கொண்டிருக்கிறது, அது மட்டும் நினச்சா போதுன்னு நான் அந்த மோனவெளியிலேருந்து கொஞ்ச நாள் அனுபவப்பட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு எனக்குள்ளே நான் முளைச்சிருச்சு, அதுக்கப்புறம் இவங்க இவங்க இவங்கன்னு வித்தியாசப்படுத்த தெரியுது, அதுக்கப்புறம் இவங்க செய்த லாப நஷ்டங்கள் எல்லாம் என் மனதுக்குள்ளே உரைக்குது. இது எதுக்காக வந்து இந்த விசித்திரங்களை நீ எனக்கு செய்தாய், தான் அமரும் நிலையெழுதிய சத்தியம் சத்தியமென நீ தன்னியனேற்கு மோனகுரு ஆகியும் கைகாட்டினையே, திரும்பவும் நான் முளைத்து தோன்றி மானத மார்க்கம் புரிந்து இங்கு அலைந்தேனே பறந்தேனே வஞ்சனேனே. அப்போ மனசு தன் தொழில செயல்படும் போது நான் வித்தியாசப்படுத்தி எது நல்லது எது கெட்டது எது எனக்கு மனதிற்கு நிறைவேற்றது எது நிறைவே எல்லாம் நீக்கமர நிறைந்தவன் அப்படிங்கக்கூடிய நினைப்பில் இருக்கும்போது எனக்கு யார் மேலேயும் எது மேலேயும் வித்தியாசமான எண்ணம் வரல. ஏன்னா அவனே எல்லா உயிருமாக விரிந்து பறந்துள்ளான் அப்படிங்கக்கூடியது இருக்கும்போது எல்லா உயிரையும் அவனை கண்டேன், அவனுக்குள்ள எல்லா உயிரையும் கண்டேன், அப்போ எனக்கு வித்தியாசம் தெரியல. அந்த அனுபவத்தை விட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு நான் முளைச்சிருச்சு, முளைச்ச பிறகு எல்லார்ட்டையும் வேதம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து
என்னுடைய வஞ்சனைத்தன்மையினால் வந்தது, உன்னுடைய கருணையினால் நீ அளித்த அந்த ஞானத்தை மறந்தேனே, மீண்டும் அந்த ஞானம் வேண்டும் என்பதாக இந்த பாழ்குடியம் வந்திருக்கு. தன்மயம், சுபாவம், சுத்தம், தன் அருள் வடிவம், சாந்தம், மின்மயமான அண்ட வெளி உருவான பூர்த்தி, என்மயம் எனக்கு காட்டாது, என்னை அவகரிக்க வந்த சின்மயம், அகண்டாகாரம், தஷ்ணாதிக்க மூர்த்தம். சரி, எனக்கு எப்படி அருள்கரனை பாலிச்சிருக்க, உன்னுடைய தன்மை நான் எப்படி உள்வாங்கியிருக்க அப்படின்னா, நீ வந்து என் மயமாக இருக்கிற, என்னுடைய ரூபத்தில் இல்லை, என்னுடைய சுவாபத்தில் நான் உள்ளந்தரங்கமாக பார்க்கக்கூடிய அந்த சுபாவவசமாக நீ இருக்கிற. ரூபவசங்கிறது நமக்கு பேதையை கொடுக்கக்கூடியது. அபேதமாக எனக்குள்ள நீ இருக்கிற தன்மயம், சுவாபம், சுத்தம், தன் அருள் வடிவம், சாந்தம், மின்மயமான அண்டவழி வடிவான பூர்த்தி. அதாவது நீ என்னுடைய வசமாக நீ ஆன உடனே நான் வந்து எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, தன் அருள் வடிவாம் சாந்தம், மின்மயமான அண்டவழி உருவான பூர்த்தி, அகண்டிதாகார மூர்த்தியாக நீ இருக்கிற அப்படிங்கக்கூடியத நீ எனக்குள்ள வந்து புகுந்து ஞான அனுபவம் தந்த உடனே நான் அப்படியே உணர்ந்துகிட்டேன். என்மயம் எனக்கு காட்டாது, என்னை அபகரிக்க வந்த சின்மயம், அகண்டாகாரம், தஷ்ணா ஆதிக்க மூர்த்தம். நீ தஷ்ணாமூர்த்தி திருக்கோலத்துல வந்து எனக்கு இத்தனை நன்மை செஞ்ச உடனே நான் என்பது அறியேன் அப்படின்னா, அப்போ மனவாசகம் கடந்தான் என்னை மற்ற உண்மத்தமாக்கி தன்வசமே ஆக்கி கொண்டான். அப்போ நான் முளைக்கலை, எனது முளைக்கலை, அப்போ அவனே முளைச்சி இருந்துக்கிட்டா அப்படிங்கிறது, என்மயம் எனக்கு காட்டாது, என்னை நான் என்பது அறியாத நிலையில் என்மயம் எனக்கு காட்டாது, என்னை அபகரிக்க வந்த சின்மயம், இவன் தான் எல்லாத்திலையும் ஆனந்தமயமான அறிவு உருவமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஞானம் எனக்கு வந்துடுச்சு. அகண்டாகாரம், தஷ்ணா ஆதிக்க மூர்த்தம், இவன் தான் ஆதிக்கத்திற்கெல்லாம் தெரியும். அதாவது இவன் தான் இவனுடைய வலிமையின் கீழ், இவனுடைய வல்லமையின் கீழ் தான் எல்லா உலகங்களும் இயங்குகின்றன அப்படிங்கக்கூடியதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிற்றரும்பு அன சிற்றறிவாளனே தெளிந்தால், மற்ற அரும்பு என மலரென பேரருவாகி கற்றருந்திய கேள்வியால் மதித்திட கவித்த சீர் முற்று அரும்பிய மௌனியால் கரத்திடை முளைப்பான். இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன அரும்பு, என்னாலேயே உன்னுடைய பரிபூரணத்தை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, பேரறிவாளர்கள் தங்கள் கல்வி கேள்வி ஞானத்தால் கற்றவங்க அவங்க எவ்வளவு உன்னுடைய அருள் அனுபவத்தை பெற்றிருப்பாங்க, என்னால் அதை கற்பனைக்கே பண்ணி பார்க்க முடியலையே. என்னுடைய சின்ன அறிவை இவ்வளவு உன்னுடைய அருள் வல்லமையை புரிந்து அந்த அருள் மயத்தில் தோன்றுதுன்னா அவர்கள்லாம் எப்படி அனுபவிப்பாங்க, அவர்கள் அப்படி அனுபவிச்சா நீ எப்படி இருப்ப. இப்போ நான் என்னுடைய சின்ன அறிவு, இந்த சின்ன அறிவு அனுபவிக்கக்கூடிய இந்த சின்மய சொல்வம், அந்த ஞானமயம், அந்த ஆனந்தமயம், சச்சித் ஆனந்தம் அப்படிங்கக்கூடியதில் இந்த சின்ன அறிவுக்குள்ளே இவ்வளவு தன்மையை கொடுத்துருக்கிறேன். கற்றும் கேட்டும் தன்னுடைய உடல் பொருள் ஆவி முழுவதிலும் உன்னை நிறைத்து வச்சிருக்கக்கூடிய அந்த அருளாளர்கள் நிலை எப்படி? அப்பா கற்பனை கேட்ட, சரி என் அறிவோடு அவங்க அறிவை ஒத்து பார்த்தேன், அது கற்பனை கேட்டல, நீ எப்படி இருப்ப? ஒளிமயமான நீ, ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஒவ்வொரு உணர்வுக்குள்ளும் ஒளியை ஊட்டக்கூடிய நீ எப்படி இருப்ப? அதை என்னால் நினைச்சே பார்க்க முடியல. அது சொல்ல சிற்றறிவு ஆனால் சிற்றறிவாளனே தெளிந்தால், சிற்று அரும்பு அது மாதிரி அப்படின்னு அர்த்தம், அன்ன அப்படிங்கிறது அன அப்படின்னு போகும். சிற்றரும்பு அண்ண சிற்றறிவாளனே தெளிந்தால், நானே தெளிஞ்சிட்டேன்னா, மற்ற அரும்பன மலரன பேரறிவாய்க்கு, நம்மளாம் எப்படி சொல்லுவோம், நான் உழைச்ச உழைப்புக்கு எனக்கு அது கிடைச்சிது, நம்மனா இப்படி தானே சொல்லுவோம், நான் காடை மேடைன்னு போய் கிடைக்கக்கரிய ஒரு மந்திர கதவி கிடைச்சோம், அதை தூண் தூக்கி தள்ளிட்டு சித்தர்கண கூட்டங்கள் வந்துச்சு அவங்க பின்னால் போய், மௌனகுரு வந்தார் அவர் பின்னால் போய், அதுக்கப்புறம் மலை காடில் சிறுவில் மலையில் போய் நான் உட்காந்து தவம் பண்ணி, அதுக்கப்புறம் அங்கே இருக்க பிடிக்காமல் அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றுப்பயணம் பண்ணி, நான் எங்கே இருந்தால் உன்னுடைய அருள் அனுபவத்தை பெறலான்னு நான் அப்படியெல்லாம் தேடினேனே, அப்போ நான் பெறாமல் இருப்பேன் அந்த அருள் அனுபவத்தை, அப்படி தானே நம்ம சொல்லுவோம். அவர் சொல்லாது, எனக்கே நீ அருளினேனா, பெரியாளுக்களுக்கெல்லாம் நீ எவ்வளோ அருள் இருப்ப, எப்படி மாதிரி சொல்கிறாங்க பாருங்க. சிற்றறிவு அண்ணன் சிற்றறிவாளனையை தெரிந்தால், மற்ற அரும்பு என மலரென பேரறிவாகி கற்று அரும்பிய கேள்வியால் மதித்திட கதிச்சீர் முற்று அரும்பிய மௌனியால் பறக்கடை முளைப்பான். நீ பெரிய அருளாளர்களுக்கு எப்படி இருப்ப, நீ எப்படி இருப்ப, மௌன குருவாக வந்து நீ அருள் அனுபவத்தை தந்த நீ எப்படி இருப்ப, அதன் என்னால் நினைச்சே பார்க்க முடியல. மயங்கு சிந்தனை தெளிவென இரு நெறி வகுப்பால் நயக்கும் ஒந்தன்பால் ஒன்று இல்லை என நல்வழக்கேன்.
இயக்கம் முற்றிடும் மயக்கத்தில் தெளிவுரல் இனிதான் தயக்க வல்லதோர் தெளிவுடை யாவர்க்கும் எய்தல் பண்போ. மயக்கு சிந்தனை தெளிவு என இரு நெறி வகுப்பால் என்ற ஒரு அறிவு சொல்லுது தெளிந்த ஞானம், அதில் எம்பெருமானை கண்டு தெளிந்த அந்த பேரறிவு, இதெல்லாம் ஒரு வரி சொல்லு. மயக்கு சிந்தனை என்ன தடா கண்ணம் போ, இவ்வளவு பெரியாசப்பட்டு நம்ம ஒன்றும் கண்டுபிடிச்சிருக்க முடியல, அது ஒரு அறிவு சொல்லு. மயக்க சிந்தனை தெளிவு என இருநெறி வகுப்பால் மயக்கும் ஒன்றன்பால் ஒன்று இல்லை என நல்வழக்கு. சிந்தனை மயங்கும் போது என்னத்தை கண்ட நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தெளிவு வர்றதில்லை. தெளிவாக இருக்கும்போது நீ என்னத்தை கண்ட, ஏன் இதிலே கடந்து வளர்ந்துக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒருத்தவங்கள்லாம் எவ்வளோ வீடு கார் பங்களான்னு இருக்கும்போது நீ ஒன்றுமே வேண்டான்னு சொல்லி இப்படிலாம் இருக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது நமக்கு தெளிந்த சிந்தனை இருக்கும்போது இது இத்தனை பேர் வந்து மயங்கினாலும் ஆயிரம் ஆயிரம் சத்தர்கள் வந்தார்களிடையம்மா அவர்கள் மயக்கம் மயங்காமல் அருள்வல்லமும் பெற்றேனடியம்மான்னு நம்ம அந்த அருள்வல்லவத்திலே நிற்போம். இங்கே நின்று இப்படி குழஞ்சிக்கிட்டு இருக்கும்போது சொன்னால் ஆமாம் அங்கே போய் நானும் தான் என்னத்தை கண்ணை போய்ட்டு திரும்பவங்க வந்துட்டேன் இது மாதிரி. அப்போ தெளிவு மயக்கம் இரண்டில் எங்கே நின்னாலும் ஒன்றை பற்றினா இன்னொன்று போயிடும், அப்போ இதை பற்றினா அது போயிடும், அதை பற்றினா இது போயிடும், இதுதான் உலக வழக்கு. மயக்கு சிந்தனை தெளிவு என இருநெறி வகுப்பால் மயக்கம் ஒன்றன்பால் ஒன்று இல்லை என நல்வழக்கே. இயக்கமுற்றிடும் மயக்கத்தில் தெளிவுரல் இனிதான் பயக்க வல்லதோர் தெளிவுடை தெளிவுடையவர்க்கு எய்தல் பண்போம். இதில் வந்து இயக்கமுற்றிடும் மயக்கத்தில், அதாவது சஞ்சரிக்கின்ற மனதில் வந்து இயக்கம், அதை இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனம் அப்படிங்கிறது பேர் இயக்கம். இயக்கமுற்றிடும் மயக்கத்தில் தெளிவுரல் இனிதான் மயக்கத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய மனதிற்கு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அந்த தெளிவை யாராலும் உடைக்க முடியாது. இயக்கமுற்றிடும் மயக்கத்தில் தெளிவுரல் இனிதான் பயக்க வல்லது ஒரு தெளிவுடை தெளிவுடையவருக்கு எய்தல் பண்போம். அப்போ இது வந்து தெளிவுடையவர்களுக்கு இந்த அருள் அனுபவம் கிடைக்கும், ஏனையோருக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறார். சகவாசத்தை முன்னிட்டு தான் மனம் மயங்குகின்றது. அப்படி மயங்கிய மனது தெளிந்து போச்சுன்னா அது வந்து பேரறிவில் நிலைச்சு நிற்கும், திரும்ப இந்த இதுக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். அருள் வடிவு ஏழும் மூர்த்தம் அவைகள் சோபனாம் என்று சுருவி சொல் இவற்றாலே தொழும் தெய்வம் எல்லாம் வந்து மருள் எனக்கு இல்லை முன்பின் வரும் நெருக்கி வழக்கு பெருளின் முன்னிலையாம் உன்னை சேர்ந்து யான் தெளிகின்றேனே. இப்போ நான் வந்து அருள் வடிவு ஏழும் மூர்த்தம் அவைகள் சோபானம். இப்போ சோபனம்னா படிகள், நான் ஒவ்வொரு படியாக கடந்து வந்தேன். என்ன என்னென்ன படிகள்லாம் கடந்து வந்தேன் அப்படின்னா சிவமூர்த்தங்கள் ஏழு அப்படின்னு சொல்லி அந்த ஏழு மூர்த்தங்களையும் ஒவ்வொரு சாரார், அதாவது ஒரு பிரிவினர், இப்போ நான் ஒரு குருவை அடைஞ்சிருப்பேன், நீங்கள் ஒரு குருவை அடைஞ்சிருப்பீங்க, இவங்க ஒரு குருவை அடைஞ்சிருப்பாங்க, ஒவ்வொரு குருவை அடைந்தவர்கள் அந்த குருநாதர்கள் அதுக்கு என்ன பேர் வச்சு அழைச்சாங்களோ அந்த பேரில் இருக்குது. அது சிவமூர்த்தங்கள் ஏழுன்னு பொதுவாக சொன்னாலும் அந்தந்த குருமார்க்கத்தின் கீழே வெவ்வேறு பெயர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் எல்லா பேரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிவமூர்த்தம் ஏழுனா சரி இவ்வளோதான், இது அருள் அனுபவ பதிகள் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அருள் வடிவம் ஏழும் மூர்த்தம் அவைகள் சோபனம், இவைகள் தான் அருள்நிலைக்கான படிகள். ஏழு மூர்த்தங்கள் வந்து சுத்த வித்தை, ஈஸ்வரன், சதாசிவம், விந்து, நாதம், சக்தி, சிவம், இது ஏழு மூர்த்தங்கள் அப்படின்னு இது ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, இந்த ஏழு மூர்த்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்க அந்தந்த குரு மார்க்கத்தில் நின்று வழி சொல்லுவாங்க, ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சப்தமூர்த்தங்கள் ஆவன அப்படிங்கிறது விஷ்ணு, இந்திரன், உபமத்யு, சூரியன், நந்தி, சுப்பிரமணியன், இந்த ஏழு பேரும் ஒரு சப்தமூர்த்தங்கள் ஏழு மூர்த்தங்கள் அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் சதாசிவன், அனந்தன், ஸ்ரீகண்டன், அம்பிகை, முருகன், திருமால், பிரம்மன், இவங்க ஏழு பேர் சப்தமூர்த்தங்கள்னு சொல்கிறாங்க. எதுவானாலும் அது நாம் அடையக்கூடிய அருள் அனுபவ படிகள், அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அப்போ அந்த அருள் அனுபவ படியில் எந்தெந்த படிகள் என்னென்னா என்னென்ன அருள் அனுபவம் கிடைக்கும் அப்படிங்கக்கூடியது அருள் வடிவு ஏழு மூர்த்தம் அவைகள் சோபானம் என்று சுருதி சொல்லிய வாற்றாலே தொழும் தெய்வமெல்லாம் உண்டு. இது வந்து படித்தரங்கள் தானே, ஒன்றிலிருந்து தான் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, ஒன்றிலிருந்து தான் இத்தனையும் வந்தது. அதனால் சுருதி சொல்லிய மாற்றாலே தொழும் தெய்வம் எல்லாம் வந்து மருள் எனக்கு இல்லை முன்பின் வரும் நெருக்கி இவ்வழக்கு தெருளின் முன்னிலையாம் உன்னை சேர்ந்து யான் தொழுகின்றேனே. அப்போ எனக்கு வந்து சுருதி சொல்லிய மாற்று இதெல்லாம் அருள் அனுபவ படிகள். ஒரே ஒன்றே தெய்வம், ஒருவனே தேவன், அவன் வந்து அந்த தெய்வத்தை நம்ம பின்பற்றினால் நாம் அந்த அருள் அனுபவப்படியில் ஏறலாம். சுருதி சொல்லிய வாற்றாலே தொழு தெய்வம் எல்லாம் வந்து மருள் எனக்கு இல்லை, அதில் நான் மயங்கலை. நீ சக்தின்னு அப்புறம் சொன்னால் அப்புறம் சிவன்னு சொல்கிற
அப்புறம் திருமால்னு சொல்கிற, அப்புறம் ஸ்ரீகண்டன் சொல்கிற, இதெல்லாம் என்ன? அந்த ஒன்றிலிருந்து தோன்றியது அதனுடைய வண்ணம் வடிவம் வீச்சு விகிதாச்சாரம் இவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் யார் என்னை மயங்கினாலும் அதில் மயங்க மாட்டேன். மறு எனக்கு இல்லை முன்பின் வரும் நெறிக்கு இவ்வழக்கு தெருளின் முன்னிலையாம் உன்னை சேர்ந்து யான் சொல்கின்றேனே. இந்த வழக்கை நான் முன்னிலை கொண்டு உன்னை உன்னை அடைந்து நான் அந்த தெளிவு அந்த ஞானத்தை நான் பெற்றேன் அப்படிங்கிறார். மறு எனக்கு இல்லை முன்பின் வரும் நெறிக்கு இவ்வழக்கு தெருளின் முன்னிலையாம் உன்னை சேர்ந்து நான் தெளிகின்றேன். இப்போ நான் வந்து உன்னை அடுத்து இதை தெரிஞ்சுக்கிறேன். வேற யாரும் அஞ்ஞானம் உள்ளவர்கள் எனக்கு ஞானத்தை புகட்டிருந்தால் நான் அதில் நிலச்சி நின்றுக்க மாட்டேன். ஞானமே வடிவான நீ எனக்கு அருள் அனுபவம் தந்ததால் எனக்கு அதில் நிலச்சி நிற்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறார். எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளிய நேர்க்கு இதுவரை அமைத்தது அத்தனையெல்லாம் அறிந்த நீ அறிவேன் அறிவிலி அறிகிறேன் அன்போ சித்தமும் வாக்கும் தேகமும் நினைவே ஜென்மமும் இனி என்னால் ஆற்றா வைத்திடு இங்கு என்னை நின் அடிக்குடியால் மறைமுடி இருந்த வான்பொருளேன். நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுப்பா, மறைமுடியா இருந்த வான்பொருள் நீ எனக்கு ஒரு கருணை பண்ணு. எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளிய நேர்க்கு இது நான் எத்தனை எத்தனை தாயார் வயிற்றில் பிறந்தனோ எத்தனை எத்தனை தகப்பனார் வயிற்றில் பிறந்தனோ எத்தனை உடன்பரப்புகள் கூட பிறந்தனோ எனக்கு இதெல்லாம் என்னை பற்றி தெரியலை. ஆனால் நிச்சயம்னா பல பல பிறவுகளாக பிறந்தால் இந்த இப்பிறவிக்கு வந்திருக்கேன்னு தெரியும். எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளிய நேர்க்கு இதுவரை அமைத்தது அத்தனையெல்லாம் அறிந்த நீ அறிவை. எல்லாம் அறிந்த உனக்கு இது தெரியுமே தவிர எதுவுமே அறியாத எனக்கு இது எப்படி தெரியும்? தெரியாது. அத்தனை எல்லாம் அறிந்த நீ அறிவை அறிவிலி அறிகிறேன். நான் வந்து எதையுமே அறிய மாட்டேன், அறிய முடியாது எனக்கு. அப்போ அறிய அந்தோ சித்தமும் வாக்கும் தேகமும் நினைவே ஜென்மமும் இனி என்னால் ஆற்றான். இனி நான் ஒரு பிறகு நான் என்னால் எடுக்க முடியாதப்பா. வைத்துடி இங்கு என்னை நின் அடிக்குறியாய் மறைமுடி இருந்த வான்பொருளே. நான் வந்து உன்னுடைய அருளை பெறுவதற்கு தான் நான் வேண்டியிருக்கேன். சரி எத்தனை எத்தனையோ பிறகு அப்புறம் பிறகுக்கு அஞ்சுதம் நான் நினைக்கிறியா? இல்லை, யானேனும் பிறப்பந்தேன் இறப்பதற்கு எண்கிடவேன் வானேயும் வெறிவேண்டேன் மண்ணால் வான் மதிக்குங்கிறேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் வந்து நான் யார் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னையும் மலர்கொண்ட சிவனே உன் திருவடிக்கால் நான் அடைஞ்சிருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா மானே உன் அருள் வரும் நாள் என்று என்று என்றும் நீ என்னை என்னைக்கு உன்னுடைய அருளை நீ எனக்கு அளிப்பாள் அது மட்டும் நீ எனக்கு சொல்லு. அது வரைக்கும் நான் எப்படி வேணா இருந்துட்டு போறேன். எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளிய நேர்க்கு இதுவரை அமைத்தது அத்தனையெல்லாம் அறிந்த நீ அறிவை. எல்லாம் அறிந்த நீ அறிவை அறிவிலே அறிகிறேன். எனக்கு எது தெரியும்? எதுவுமே தெரியாது. அந்தோ சித்தமும் ஆக்கும் தேகமும் நினைவே ஜென்மமும் இனி என்னால் ஆற்றா வைத்தது இங்கு என்னை நீ அடிக்குறியாய் மறைமுடி இருந்த வான்பொருள். நீ வந்து மறைக்கும் முடிக்கும் எட்டாத வான்பொருளாக இருந்தவன் நீ என்னை உன்னுடைய அடிப்பேற்றுக்கு அடிமையாக்கிக்கொள். அதான் சொல்கிறார் மானே உன் அருள்வரும் நாள் என்னால் அது மட்டும் நீ என்ற சொல்லிட்டேனா எனக்கு போதும் அப்படிங்கிறாள். வான்பொருளாகி எங்கும் நீ இருப்ப வந்து என்னை கொடுத்து நீ ஆகாது ஏன்பொருள் போல கிடக்கின்றேன் முன்னே இருவினை வாதனை என்றோ தீன்பொருளான அமிர்தமே நின்னை சிந்தையில் பாவனை செய்யும் நான் பொருள் ஆனேன் நல்ல நல் அரசு நான் இறந்திருப்பது நாட்டம். அதாவது நான் என்பது எங்கிட்ட செத்து இருக்கணும். நான் இறந்து இருப்பது நாட்டம். என்னுடைய விண்ணப்பம் என்ன? நான் முளைச்சு இது யாரு அது யாரு அது யாரு இவன் குற்றம் என்ன அவன் குற்றம் என்ன அவன் குற்றம் என்ன அவனோட ஒப்பிட்டு பார்க்கும் போது என் வாழ்க்கை என்ன இவனோட ஒப்பிட்டு பார்க்கணும் இது மட்டும் என்கிட்ட முளைக்காம இருந்தா போதும். நான் இறந்து இருப்பது நாட்டம். நான் உங்ககிட்ட என் விண்ணப்பத்தை என் குறிப்போட நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எப்படின்னா நீ எப்படிப்பட்டவன் வான்பொருளாகி எங்கும் நீ இருப்ப அகண்ட வியாபமாக நீ இருக்க நீ எனக்குள்ள இருக்க நான் வேற யாரையும் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? வான்பொருளாகி எங்கும் நீ இருப்ப வந்து என்னை கொடுத்து நீ ஆகாது நீ தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னு சொல்லி அப்படி நீ என்ன எனக்குள்ள நீ சமரசமாகி இருப்ப ஏன் பொருள் போல கிடைக்கின்றேன் உன்னை இருவினை வாதனை என்றோம். நான் இப்ப இது மாதிரி ஏன் பொருள் போல கிடைக்கின்றேன் அப்ப நான் ஜடமாக கிடப்பதற்கு என்ன காரணம்? உன்னுடைய அருள் அனுபவத்தை பெற்று நான் இது மாதிரி என்ன மாதிரி யார் வருவார் அச்சோவியன்னு சொல்லி நான் அப்படி தொல்நோக்கி நின்று ஆடுவதற்கு இல்லாமல் நான் ஜட மாதிரி எல்லாம் நீ வந்து எனக்கு கொடுத்துருந்தோ நான் வந்து ஜடமாறி கிடப்பதற்கு என்ன காரணம்? ஏன் பொருள் போல கிடைக்கின்றேன் முன்னே இருவினை வாதனை என்றோம். அப்போ என்னுடைய வாதனை வந்து நல்வினை தீவினைங்கிறது மூலமாக இந்த வேதனைக்கு எனக்கு வந்து கொடுத்துருச்சா? தீன்பொருளான அமிர்தமே என்னை சிந்தையில் பாவனை செய்யும் நான் பொருளானேன் நல்ல நல் அரசே நான் இறந்து இருப்பது நாட்டம்.
அள்ளி பருகுவதற்கான தீன்பொருள் அமுதமே, தீன்பொருள்னா அள்ளி பருகுவதற்கு அப்படின்னு அர்த்தம். வழங்குகின்றார்க்கும் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்கினேன் அப்படின்னு சொல்றார்ல, அது மாதிரி அள்ளி பருகுவதற்கு தீன்பொருளான அமிர்தமே என்னை சிந்தனையில் பாவனை செய்யும். நான் பொருளானேன் நல்ல நல் அரசே, நான் இறந்திருப்பது நாட்டம். நாட்டம் மூன்றுடைய செந்நிற மணியே, நடுவுரு நாயக விளக்கே, கொட்டமில் குணத்தோர்க்கு எளிய நிர்குணமே, கோதிலா அமிர்தமே, நின்னை வாட்டமில் நெஞ்சம் பின்னமாய் சேர்த்து வாய்மடுத்து அறிந்தினேன். ஆங்கே பாட்டு வழியை நரவம் ஒன்று அயர்ந்தது போல் பற்றயர்ந்து இருப்பது என்னாலோ. ஒரு பாட்டு வழி நரவம், ஒரு பெரிய தாமரப்பூ, அதில் வந்து கீதம் இசைத்து கொண்டு ஒரு வண்டு வந்து அது உள்ளே போய் தேன மருதம் எடுத்து வயறார உண்டு, அது ஐம்புலன்கள் ஆற நின்னை தந்தனேன்னு, அது அப்படியே அமைதி அப்படியே மோன மௌனத்தில் மயங்கி கிடக்கா மாதிரி, நான் உன்னுடைய திருவடிக்காம் அன்பை நான் முகர்ந்து கொண்டு அது மாதிரி சலனம் இல்லாமல் இருப்பது எவ்வாறு அப்படின்னு கேட்குறாரு. பாட்டு அழி நரவம், நரவம்னா தேன், பாட்டு அழினா இசை பாடக்கூடிய வண்டு அப்படின்னு அர்த்தம். பாட்டு அழி நரவம் உண்டு அயர்ந்தது போல் பற்றயர்ந்து இருப்பது என்னால், நான் என்னை மறந்து நான் என்பதை மறந்து பற்றுக்கள் அனைத்தும் திறந்து உன்னுடைய அடிப்பேறியக்கூடிய அமிர்தத்தை பருகியிருப்பது என்னால் அப்படிங்கிறார். நாட்டம் மூன்றுடைய செந்நிறமணியே, முக்கனுடைய பெருமாளே, நடுவுரு நாயக விளக்கு, எல்லாருக்கும் நடுவாய் நின்ற நாயகம், துணிமுனை வழியாக பெறக்கூடிய அருளனுபவமாக நின்றவன் அவன், ஓட்டமில் குணத்தோர்த்து எளிய நிற்குணமே. யாரெல்லாம் வந்து வஞ்சமில்லாத நெஞ்சமுடையவர்களோ, கூட்டமில் கோட்டமில் குணம்னா நெஞ்சில் வஞ்சம் அற்றவர்களுக்கு நிர்குண பிரம்மமாக இருக்கிறான். நின்னை வாட்டமில் நெஞ்சம் பின்னமாய் சேர்த்து, நான் உன்னை எப்படி செய்யணும், என்னுடைய நெஞ்சமே ஒரு ஒரு பாத்திரமாக ஆக்கிக்கொண்டு அதில் உன்னுடைய அருள் அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு நான் பருக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய உயிரே, என் உலக்கு அறிவே, என்னுடைய அன்பு எனும் நெறியாய், கண்ணல் முக்கணி தேன் கண்டு அமுது என்ன கலந்து, என்னை நெய்விட கருணைமன்னிய உறவே, உன்னை நான் பிரியா வண்ணம் என் மனமெனும் கருவி தன்னது வழியற்று என் உழைப்பிடப்பது தன்னருள் வரமது வேண்டும், என் உழைப்பிடப்ப தன்னருள் வரமே. நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கிறேன் கேளு அப்படின்னா, என்னிடத்து அது உறுதியாக நிற்க வேண்டும், என் உழைப்பிடப்பது தன்னருள் வரமது வேண்டும். நான் எனக்குள்ள வந்து சூது வாது வஞ்சனை எதுவுமே இருக்கக்கூடாது, நீ உன்னுடைய திருவடி பேர் அதுதான் என் உழை கிடக்க வேண்டும், வேற எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது என் மனசுக்குள்ள. அப்படி நெஞ்சில் வஞ்சம் கூட பெயராது நிற்பான்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்கு நான் அதை சுமந்துட்டு இருக்கணும், ஒன்னு சுமந்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கு மட்டும் நீ எனக்கு வரம் கொடுங்கிறார். தன்னது வழியுற்று என் உழை கிடப்பது தன் அருள் வரமது வேண்டும், நீ தான் எனக்கு உள்ளத்துக்குள்ள இருக்கணும். எப்படி இருக்கணும், என்னுடைய உயிரே, என் உலத்து அறிவே, என்னுடைய அன்பு எனும் நெறியாய், கண்ணல் முக்கணி. இறை அனுபவம் எப்படி இருக்கணும், நமக்கு வடித்து காட்டணும்னு எல்லா அருளாளர்களும் விரும்புதாங்க. நெல்லிக்கனி தேன் பால் நிறையின் நமுது அமுதின் சுவை எல்லாரும் அப்படியே சொல்கிறாங்க. பருகி பார்க்கும்போது இந்த உலகியல் இன்பங்கள் மாதிரி இல்லாமல் இது நிலைத்த இன்பங்களாக இருக்குது. உலகியெல்லாம் நம்ம இன்றைக்கி ஒரு பால் பாயசம் சாப்பிட்ருக்கோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுமா பால் பாயசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரொம்ப நட்ஸ் போட்டு ஒரு ஐஸ்கிரீம் வருதுன்னு வச்சுக்கோங்க, பால் பாயசம் நல்லதாக இருந்துச்சு ஆனால் அதை விட இது நல்லா இருந்துச்சு, அதை விட வேற ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நல்லதாக இருந்துச்சு, இது வந்து நான் நீண்ட நாள் நான் இந்த சாப்பாடை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், பால் பேடான ஒன்று அது கிடச்சிது, அப்போ இந்த ஐஸ்கிரீமும் வந்து நல்லதாக இருந்துச்சு இல்லைன்னு இல்லை, ஆனால் அதை விட இப்படி ஒப்புமை சொல்லி ஒன்றை ஒரு இனிப்பை தள்ளி மாறுவதுக்கு இல்லை, இந்த இனிப்புக்கு நிகராக வேறு எதுவும் சொல்ல முடியாது, அதை எது எந்த உலகியல் இனிப்போடுனாலும் இங்கே ஒப்புட்டு சொன்னாலும் சொன்னதும் ஆகுமே தவிர இந்த இனிப்பு ஆகாது, அந்த பேரண்ட நாயகனுக்குரிய அருள் அனுபவ இனிப்பு அது ஆகவே ஆகாது. அதனால் சொல்கிறார், என்னுடைய உயிரே, எனது உலகத்து அறிவே, என்னுடைய அன்பனும் நெறியால், கண்ணல் முக்கணி தேன் கண்டு அமிர்து என்ன, கண்டுனா கற்கண்டுன்னு அர்த்தம், கண்டு அமிர்து என்ன கலந்து என்னை நெய்விட கருணை மன்னிய உறவே, உன்னை நான் பிரியா வண்ணம் என் மனமனும் கருவி தன்னது வலியுற்று. நான் உன்னை மறக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இந்த மனதுங்கக்கூடிய கருவி முளைச்சி எழுந்துருச்சுன்னா அது நான் என்று நீ என்று தனியேனே இவ்வண்ணமா இடை நின்று கடை நின்று ஏனென்று கேட்கு, அது மட்டும் முளைக்காம நீ பார்த்துக்கப்பான், நீ மட்டும் நெஞ்சம் அடைய புகுந்துருக்கு, வேற என்ன ஒரு ஏர்டைட்டன் விசல்ல போட்டு வைக்கக்கூடியது எந்த வைரஸும் பார்க்காம அப்படி அம்மனு இருக்கு மாதிரி, அது மாதிரி என்னுடைய நெஞ்சம் என்னுடைய உடல் உயிர் உணர்வு ஒவ்வொரு அணுக்கள் அத்தனையும் இழந்த புரிஞ்சிடும். எப்படி புகுந்திருக்கணும், கண்ணல் முக்கணி தேன் கண்டு அமிர்தன்னு கலந்து என்னை நெய்விட கருணை மன்னிய உறவு, எனக்கு உறவாக இருந்து உயிராக இருந்து நீ இருக்கணும்,
உன்னை நான் பிரியாவண்ணம் என் மனமருள் கருதி தன்னது வழியற்று என்னுடைய கிடப்பது என்னும் கண் அருள் வரமது வேண்டும். நான் இது மாதிரி இருப்பதற்கு உன்னுடைய அருள் வரம் எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. திருவுருவை குத்தி வைக்க நாளைக்கு பார்க்கலாம், திருக்குறளையும் கூட நாளைக்கு பார்க்கலாம். மழை ரொம்ப பெய்ததுனால நாளைக்கு வச்சுக்கலாம்.